ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த லாங் அவைட்டட் கவுண்டர் ஆஃபென்சிவ் ரெடி, நாங்கள் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற பரபரப்பு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். எங்களுக்கு தேவையான F-16 ஆப்ரஹாம் டேங்க்லாம் உடனடியாக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ரிக்வஸ்ட்டும் வச்சிருக்கார். இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா இல்லை, நேட்டோவில் நாங்கள் இணைந்தால் நேட்டோவில் பல விரிசல் வரும் அப்படிங்கிறத எங்களால் உணர்ந்து கொள்ள முடியுது, இப்போதைக்கு நேட்டோவில் இணையவில்லை அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். இவங்கெல்லாம் இப்படி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது புட்டின் அவர்கள் என்ன செஞ்சிட்ருப்பாரு? அஸ் யூஷுவலாக 2024க்கான வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஏன்னா இந்த யுத்தம் இப்போ முடிய போகிறது கிடையாது. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அதுவும் F-16 தான். என்னடா விக்கி சொல்கிற, இந்த நடுநிலைமையாக இருக்கக்கூடிய நாடுகள், நிறைய நாடுகள் இப்போது ஒரு பக்கமாக சாஞ்சிருக்காங்களே, இவ்வளோ வருடங்கள் இல்லாத அளவுக்கு அந்த நாடுகளுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொல்கிற வேறொரு அறிவிப்பும் இந்த ஒரு பதிவில் இருக்க போகுது. ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது இந்த பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். F-16 எல்லாரும் தெரிந்து கொண்ட ஒரு பெயர் தான் இந்த F-16 அப்படிங்கிற விமானம். இந்த ஃபைட்டர் ஜெட் எங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் எங்களால் கவுண்டர் ஆஃபென்சிவ்ல ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் கவுண்டர் ஆஃபென்சிவ்க்கான டேட்டை நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கார். அப்படின்னா அவர் கையில் F-16 வந்துருச்சா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை. இந்த F-16 இன்னும் ஜூன் மாதம் பகுதிக்கு பிறகு இல்லாட்டி ஜூலை மாதம் ஸ்டார்டிங்கில் தான் அதுக்கான ட்ரைனிங் செக்மெண்ட் அப்படிங்கிறத ஆரம்பிக்க போகிறாங்களாம். அப்படி ட்ரைனிங் 6 மாதத்துக்கு கிடைத்தால் மட்டும்தான் ஒரு விமானியால் F-16 ஓட்ட முடியும். அது இல்லாமல் F-16 நிறைய மோடிஃபிகேஷன் அப்படிங்கிறத செய்கிறாங்க. அமெரிக்காவினுடைய அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய விமானமாக F-16 அப்படிங்கிறது மாற்றப்படுகிறது. F-16 ஒரு 48 F-16 எங்களுக்கு இருந்தாதான்ப்ப எங்களால் பக்காவாக பிளான் போட்டு ரஷ்யாவை அடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன ஜெலன்ஸ்கி அவர்கள் புதுசாக F-16 மட்டும் கிடையாது, F-22 கிடைச்சாலும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கார். F-16 இன்னும் 6 மாதங்களுக்கு பிறகுதான் உங்களுக்கான அந்த விமானங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ற அமெரிக்கா F-22 கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கேள்விக்குறிதான். F-16 படைக்காக மட்டுமே அமெரிக்கா உக்ரைனுக்கு 2 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த 2 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவழிப்பது பெரிய விஷயம் கிடையாது. இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை யோசிக்கும் போது தான் அமெரிக்கா இதுவரையிலும் உக்ரைனுக்கு F-16 முழுவதுமாக கொடுக்க மனசில்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்கெல்லாம் இப்படி பிளான் போட்டுட்ருக்காங்க, F-16 கொடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, அப்ரஹாம் டேங்க் கொடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, 50 நாடுகள் ஒன்றிணைந்து விட்டார்கள் அப்படின்னா ரஷ்யா என்ன செய்யும்? ரஷ்யாவினுடைய மாசான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. 2024 புதிய படையை உருவாக்கப் போகிறோம், புதிய இராணுவ டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதையும் உருவாக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய படைனா 1-2 இராணுவ வீரர்கள் கிடையாது, 15 லட்சம் இராணுவ வீரர்களுடன் 2 புதிய படைகளை உருவாக்கப் போகிறோம் என்பது தான் அறிவிப்பு. இந்த அறிவிப்பு உடனடியாக வந்த அறிவிப்பு கிடையாது. ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வருடத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இராணுவ அளவில் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இராணுவ டாக்குமெண்டில் வந்த ஒரு செய்தி தான், ஒஃபிஷியல் செய்தி தான் புதிய படை உருவாக்குதல் என்பது. அந்த புதிய படையில் 2 ஆர்மிஸ், 1 ஆர்மி கோப்ஸ், 2 நேவல் ஏரியா, 5 டிவிஷன்ஸ், 26 பிரிகேட்ஸ், 2 மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ஸ், இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் கண்டிப்பாக எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மற்றும் அணு ஆயுதத்துக்கான தனியாக இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது இந்த படைகளுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இப்போ சொன்ன புதிய படைக்கு 15 லட்சம் இராணுவ வீரர்கள் ரிக்ரூட் செய்யப்பட்டு அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இதை சொன்னது டெபியூட்டி சீஃப் ஆஃப் த ஜெனரல் ஸ்டாஃப் பர்டன்ஸ்கி அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டன்ஸ்கி அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அணு ஆயுத போருக்கு தயாராகி வருகிறது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் ஒன்ஸ் அணு ஆயுதம் வெடிக்கப்பட்டு விட்டது இல்லாட்டி அணு ஆயுதத்தை பயன்படுத்தி விட்டார்கள் என்றால் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இராணுவம் என்னவாக இருக்க வேண்டும், அதற்காக அவங்க இப்படி சிந்திச்சிருக்கலாம், அதற்காக கூட 2 புதிய படைகளை ரஷ்யா உருவாக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ மேற்குலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டார்ட்லேருந்து அமெரிக்கா இல்லை, இனிமேல் நாங்கள் ரஷ்யாவுக்கு விசா கொடுக்க மாட்டோம், எங்கள் நாட்டில் எங்கள் நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பல இடங்களில் எந்தெந்த இடத்துல அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிற கணக்கு கொடுக்க மாட்டோம், அவங்க வந்து பார்க்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக எனக்கும் ரஷ்யாவுக்கும் இனிமேல் ஒட்டும் உறவும் கிடையாது, எவ்வளோ வேணாலும் நாங்கள் அணு ஆயுதங்களை வைத்துக்கொள்ளலாம், அதுவும் அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கையும் நாங்கள் சொல்ல மாட்டோம், அணு ஆயுதனுடைய இம்பாக்ட்னஸ் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்ல மாட்டோம், இது ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நேற்றுலேருந்து பல விதமான செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள். சரிதான், அணு ஆயுதம் ரஷ்யா அமெரிக்கா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது G7 நாடுகள் உள்ளே வந்துடுறாங்க. G7 நாடுகள் வெர்சஸ் பிரிக்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்படுது. இந்தியாவை எப்படியாவது ஓரம் கட்டி விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நேட்டோ பிளஸுக்குள்ளே இந்தியாவை கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நேற்று நம்ம பார்த்தோம். ஆனால் அதோடு நிற்கலை. G7 வெர்சஸ் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்ப்ளீட் ஃபிகரை இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே பகிர்ந்தார்கள். அந்த வீடியோ தான் இதோ உங்கள் பார்வைக்காக. இதை பார்க்கும்போது அந்த G7 நாடுகளுடைய எக்கனாமியும்
அதே மாதிரி பிரிக்ஸினுடைய எக்கனாமி எப்படி வளர்ந்து வருகிறது, ரைட் சைடில் உங்களுக்கு இயர் அப்படிங்கிறத காண்பித்திருக்கிறார்கள், கீழே காண்பித்திருக்கக்கூடிய அந்த கிராஃப் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய 5 நாடுகள், மேலே காண்பித்திருக்கக்கூடியது 7 நாடுகள், G7 நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது எக்கனாமி வைஸாக G7 நாடுகளை ஓவர் கம் பண்ணிட்டாங்க. 2028 நாம தான்டா ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யார் இருக்கா, இந்த பிரிக்ஸ் நாடுகள் இருக்க போகுது. பிரிக்ஸ் நாடுகள் கூட பிரிக்ஸ் பிளஸ் நாடுகளும் ஒட்டுமொத்தமாக பிரிக்ஸுக்கான ஒரு கரன்சியும் அறிமுகம் செய்யும் போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சால்வ்டு. அதாவது ரஷ்யா மற்றும் இந்தியா கூட நாங்கள் ரூபே ரூபில் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட்லாம் வேண்டாம், பிரிக்ஸ் கரன்சிலே நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்ப்பா, நம்முடைய ட்ரேடிங் எல்லாம் செஞ்சுக்கலாம். இதுக்காகவே பிரிக்ஸுங்கிறது தனியாக ஒரு வங்கிகள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த வங்கியின் அடிப்படையில் வங்கியில் போய் எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு அவங்க ஒரு பொதுவான கரன்சியை வெளியில் விட போகிறாங்க. அந்த பொதுவான கரன்சியை வச்சு ட்ரேட் நடக்க போகுது. இதுதான் டி டாலரைசேஷனாக இருக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி சிங்கப்பூர் அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடைசி 2 மாதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சீனா பெரிய அளவில் அவங்களுடைய ஒற்றுமையை உயர்த்தி வருகிறார்கள், டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கட்டும், எக்கனாமி வைஸாக இருக்கட்டும். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது சிங்கப்பூரும் டி டாலரைசேஷனுக்கு தயாராக வருகிறது அப்படிங்கிறது தெரிய வருகிறது. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அதேதான், ஆயில் வாங்குறது அப்படிங்கிறதையும் அவங்கவுங்க நாட்டினுடைய கரன்சியில் வாங்கலாம்னு சொல்லி நாங்கள் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி இருக்கோம்ப்பா, இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அரபுலக நாடுகள். இது எல்லாமே டி டாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான புள்ளியை நோக்கி நகர்கிறது. உடனடியாக அமெரிக்காவினுடைய அந்த கரன்சியை தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லலை, ஆனால் பல வருடங்களாக இது நடந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் டாலர் அப்படிங்கிறதுக்கு இங்கே வேல்யூவே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகி வருகிறது. சரிப்பா, ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்கக்கூடாது, ஆயில் பிரைஸ் கேப்லாம் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே, ஆனால் இந்த வருடம் தான் ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா, இந்த 5 மாதங்கள் ரஷ்யாவினுடைய ஆயில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது, அதுவும் கடல் வழியான ஆயில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது மேற்குலக நாடுகளுடைய ஊடகங்கள். இதை ரஷ்யாவும் ஒஃபிஷியலாக ஆமாம் நாங்கள் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கீங்க ரஷ்யா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் கிடையாது. யூரோப் ரீஜன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரஷ்யாட்ருந்து ஆயில் வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சும்மா மீடியாவுக்கு மட்டும்தானா, ரஷ்யாவினுடைய ஆயில் பெருவாரியாக சீனா இந்தியா போன்ற நாடுகள் பயன்படுத்துகிறது. அதற்கு பிறகு பிளாக் மார்க்கெட் வழியாக யாருக்கு தான் போகுதான், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தான் போகுதா, அதுவும் கடல் வழியாக போகுது. அதை தடுத்துருக்கலாமே, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நினச்சா அந்த கடல் வழியான போக்குவரத்தை தடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் சிம்பிளான ஒரு கேம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கிராஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும். சரி விக்கி, எல்லா நாடுகளும் யுத்தத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, சில நாடுகள் நியூட்ரலிட்டி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நியூட்ரலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது வந்து உடனடியாக செய்கிறது விஷயம் கிடையாது. அணிசேரா கொள்கை அப்படிங்கிறது இந்தியாவில் அணிசேரா கொள்கையுடைய ஒரு நாடு தான். ரஷ்யாவாக இருக்கட்டும், உக்ரைனாக இருக்கட்டும், யாருக்கு சார்பாகவும் போகல, யாருக்கு எதிராகவும் எந்த விதமான கருத்துக்களும் சொல்லலை. கரெக்டாக எந்த டைமில் எந்த முடிவுகள் எடுக்கணும் அந்த டைம் அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய நாடுகளின் பட்டியல் இந்தியா இப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நிறைய நாடுகள் அவங்களுடைய நியூட்ரலிட்டியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதில் முதல் நாடு சுவிட்சர்லாந்து தான். சுவிஸ் வங்கி அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும், சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறதுல பல நாடுகள், பல நாட்டு தலைவர்கள், நிறுவனங்கள் எல்லாருமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சு வச்சுருக்காங்க, பேங்கில் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட சுவிட்சர்லாந்து என்ன செய்யணும், அணிசேராமல் இருக்கணும். அதுதான் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பெருமை. கடந்த 500 வருடங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, முதல் உலக போர், இரண்டாவது உலக போர், அதுக்கு பின்னாடி வந்த கோல்டு வார், இது எதுலேயுமே சுவிட்சர்லாந்து என்ன செய்ய மாட்டாங்க, நான் இந்த நாட்டுக்கு ஆதரவு, இந்த நாட்டுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க நியூட்ரலிட்டி அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய கொள்கையுமாக இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தா 2022 யூரோப் ரீஜன் போட்ட சாங்ஷன்ஸ், பொருளாதார தடையை சுவிட்சர்லாந்து என்ன செய்கிறாங்க, ஓகே ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் பொருளாதார தடையை விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரஷ்யாவினுடைய பல ஒலிகார்ட்ஸ்க்கு இருக்காங்கல்ல, அந்த ஒலிகார்ட்ஸினுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணது சுவிட்சர்லாந்து தான். அப்படி ஃப்ரீஸ் பண்ணது மட்டும் கிடையாது, ஃப்ரீஸ் பண்ண சொத்துக்களை நாங்கள் உக்ரைனுக்கே கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்தாங்க. அதே மாதிரி உக்ரைனில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த ஹியூமானிடேரியன் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான எய்ட் எல்லாமே யார் கொடுக்குறாங்க, சுவிட்சர்லாந்து கொடுக்குது. ஆனால் அதே சுவிட்சர்லாந்து ரஷ்யாவுக்கு இதெல்லாம் கொடுக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஸோ இப்போ உலக நாடுகள் சுவிட்சர்லாந்து ஒரு நியூட்ரலிட்டி நாடு கிடையாது, அவங்க அணிசேரா கொள்கையிலிருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது சுவிட்சர்லாந்துக்கு நெகட்டிவ் இம்பாக்டையும் ஏற்படுத்தும். இவ்வளோ நாள் நீ அணிசேரா கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறதுனால தான் உன் நாட்டில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வரி குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். ஆனால் இதே விஷயத்தை நீ எனக்கு எதிராகவும் செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சீனா கேட்டுட்ருக்காங்க. ஸோ சீனாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான ஒரு தொகை எங்கே இருக்குது, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஆனால் அந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பணத்தை திரும்ப எடுக்கிறதுக்கு சீனா இப்போ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சுவிட்சர்லாந்தினுடைய இந்த ஒரு விஷயம், அதாவது நியூட்ரலிட்டியிலேருந்து வெளியில் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் சுவிட்சர்லாந்துக்கு ஆப்போசிட்டாக மாறி நிற்கிறது. அடுத்ததாக ஃபின்லாண்டு தான். ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும் முதல் உலக போரில் ஓகே, இரண்டாவது உலக போர்லாம் இல்லைப்பா, இந்த இது அதிகமாக நான் இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. அதன் பிறகு கோல்டு வார் வருது, கோல்டு வாரில் சுத்தமாக அணிசேரா கொள்கை அப்படிங்கிற ஒரு பட்டியல் தான் யாரும் இருந்தாங்க, ஃபின்லாண்டும் இருந்தாங்க. ஸோ அணிசேரா
கொள்கையில் இருக்கக்கூடிய ஃபின்லாண்டு திடீர்னு நாட்டோவில் போய் அவங்களுடைய அப்ளிகேஷனை போடுறாங்க. அந்த நேரமே ஃபின்லாண்டு வந்து அவங்களுடைய நியூட்ராலிட்டி அப்படிங்கிற அந்த பொசிஷன்லேருந்து விலகிவிட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை ரஷ்யா ஊடகங்கள் வெளியிட்டது. ஸோ ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதார தடையில் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடையை போட்டிருக்காங்க, மிலிட்ரி எய்டு கொடுக்குறாங்க, உக்ரைனுக்கு என்ன வேணுமோ இராணுவ உதவிகளை செய்கிறாங்க, இராணுவத்துக்கு தேவையான உபகரணங்கள் ஆயுதங்கள் இதெல்லாமே ஃபின்லாண்டு வழியாக கொடுக்கப்படுகிறது. நேட்டோவில் அவங்க இப்போயும் ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ 31வது நாடாக நேட்டோவில் இப்போ அங்கமாக இருக்கக்கூடிய ஃபின்லாண்டு இனிமேல் ஒரு நியூட்ராலிட்டி நாடு கிடையாது. அடுத்ததான் ஸ்வீடன் தான். ஸ்வீடனும் ஒரு நியூட்ராலிட்டி நாடு தாங்க. சொல்லப்போனால் ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் மிகப்பெரிய அளவில் நியூட்ராலிட்டியை ஃபாலோ பண்ண நாடுகள். ஸோ நானும் ஃபின்லாண்டும் ஒன்றாக நேட்டோவில் இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஆனால் அந்த அறிவிப்பு கொஞ்சம் நாட்களிலேயே ஃபெயிலியராக மாறிடுச்சு. ஃபின்லாண்டு மட்டும் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, துருக்கி பெரிய அளவில் எதிர்ப்பு செஞ்சாங்க. அதே ஸ்வீடன் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளும் ரஷ்யாவுக்கு எதிராக இராணுவ உதவிகளும், அதிலையும் குறிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக மட்டும் கிடையாது ரஷ்யாவுக்கு உதவக்கூடிய நாடுகளுக்கு எதிராகவும் ஸ்வீடன் திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. எனவே ஸ்வீடன் ஒரு நியூட்ராலிட்டி நாடு கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அடுத்த நாடு அயர்லாந்து தான். அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது உலக போர்லேயே நான் நியூட்ராலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதன் பிறகு கோல்டு வார் அவங்க நியூட்ராலிட்டி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா ரஷ்யாவுக்கு எதிராக மாறி நிற்கிறது அயர்லாந்து. அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஐநா சபையினுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இல்லாட்டி அயர்லாந்தில் நிறைய விமானங்கள் நேட்டோ நாடுகள்லாம் வந்து அவங்க ரீஃபியூல்லாம் பண்ணிக்கலாம், அவங்களுடைய மிஷன்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னதான் உதவிகள் செஞ்சாலும் நான் அந்த நாட்டுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி இதுவரையிலும் அயர்லாந்து சொன்னதே கிடையாது. அதே அயர்லாந்து இப்போ நியூட்ராலிட்டி விட்டு மாறி நிற்கிறது. அயர்லாந்து ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடையை போட்டாங்க. அதிக அளவு உயிர் சேதம் இல்லாத வெப்பன்ஸ், நான் லீத்தல் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோம்ப்பா அப்படிங்கிற அறிவிப்பையும் யார் கொடுத்துருந்தாங்க, அயர்லாந்து அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அயர்லாந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் நாட் பொலிட்டிக்கலி நியூட்ரல் பட் வி ஆர் மிலிட்ரி நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாறுது, பொலிட்டிக்கலி மட்டும் நீங்கள் நான் நியூட்ரல் கிடையாது, இப்போ நார்மலாக ஒரு டிஃபென்ஸ் அப்படின்னு வந்தாலே நீங்கள் நான் நியூட்ரல் தான், நீங்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அயர்லாந்துக்கு எதிராக மிக பரவலாக பரவி வருகிறது. இது இல்லாமல் குட்டி குட்டி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, மால்டாவாக இருக்கட்டும், மால்டாவும் இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக வந்துட்டாங்க, அவங்களுடைய நியூட்ராலிட்டி இழந்துட்டாங்க. மொனாக்காவாக இருக்கட்டும், மொனாக்காவும் பெரிய அளவில் மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததா அந்தோராவாக இருக்கட்டும், வேட்டிகனாக இருக்கட்டும், சான் மெரினாவாக இருக்கட்டும், லிக்டன்ஸ்டைனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக நான் நியூட்ரலுக்கு மாறிட்டாங்க. ஸோ நியூட்ராலிட்டி அப்படிங்கிறதுலேருந்து பல நாடுகள் இந்த நான் நியூட்ராலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு வந்ததுக்கான காரணம் ரஷ்யா உக்ரைன் போர் தான். அப்படின்னா நேட்டோ எக்ஸ்பான்ஷனும் இனி அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேட்டோ கூட உக்ரைன் சேர்ந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யலாம். ஸோ ஓவராலாக புதிய படையை ரஷ்யா கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நடுநிலைமையாக இருந்த நாடுகள் இப்போது உக்ரைனுக்கு ஆதரவாக மாறி நிற்கிறாங்க. அடுத்த வருடமும் இந்த யுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா உறுதியாக நம்புகிறாங்க. அதற்கான தயாரெடுப்புகளில் ரஷ்யா மாறி வருகிறது. உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதில் சிக்கல்கள் வருகின்றன. 6 மாதத்துக்கு பிறகு தான் F-16 விமானத்தை ஒரு விமானி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மாதங்களில் என்ன வேணாலும் நடக்கலாம். என்னென்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தமிழ் பொக்ஷம் வழியாகவும் வியூகம் வழியாகவும் விதை வழியாகவும் தெரிந்து கொள்ளலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.